இலங்கைக்கு வந்த பெல்ஜியம் பயணிக்கு உணவகத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்ட பெல்ஜியம் பயணியான யூடியூபர் டிம் தியூன்ஸ் இலங்கையில் ஏமாற்றப்பட்டுள்ளதாக பதிவிட்டிருக்கின்றார். சமீபத்தில் தனது கழுத்துறை பயணத்தின் போது ஒரு பிரச்சினைக்குரிய சந்திப்பை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். டிம் வெளியிட்ட தகவலுக்கு அமைய அவர் உள்ளூர் உணவகத்தில் ஒரு மோசடிக்கு உள்ளாகி இருக்கின்றார். ஒரு உளுந்து வடை மற்றும் தேநீருக்கு 800 ரூபாய் அறவிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கழுத்துறையில் இந்த மனிதனை தவிர்க்கவும் என்ற தலைப்பில் யூடியூபில் வீடியோவில் டிம் தனது அனுபவத்தை விவரித்திருக்கின்றார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. முச்சக்கர வண்டியில் கழுத்துறையை பார்வையிட்ட அவர் வாகனத்தை நிறுத்தியவுடன் அவர் ஒரு இலங்கை நபரை அணுகியிருக்கின்றார். உண்மையான இலங்கை உணவு அனுபவத்துக்காக வதனி விலாஸ் என்ற சைவ கடைக்கு அழைத்து செல்ல குறித்த இலங்கையர் முன்வந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் உணவருந்த திட்டமிடாவிட்டாலும் ஒரு உளுந்துவடையும் சாதாரண தேநீரும் பரிமாறப்பட்ட பின்னர் 1000 ரூபாய் கோரியிருக்கின்றார் உரிமையாளர். இதில் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்த அவர் விலை தொடர்பில் கேள்வி எழுப்பியதை அடுத்து இதன் விளைவாக 800 ரூபாய் அவரிடம் அறவிடப்பட்டிருக்கின்றது. 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் வடைக்கு 800 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளதால் மோசடிக்குள்ளானதை அறிந்து கொண்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் இந்த நபரிடம் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். லாபத்துக்காக நேர்மையற்ற முறையில் செயல்படுவது தவறு எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. How much for one of this and one tea? 800. Okay, that seems a bit high. I don't think that's the fair price, honestly. That's way too much. So if I ask someone else, they will tell me that's 800 for this. Huh? They will tell me 800? I will ask. That's not a fair price. I'm sorry, sir, do you speak English? English? No. No? Ah, okay. Wait, I'll ask someone else. Okay. I'll ask how much this is. We can little charge more. We have little charge. Little charge more? That's not a little charge more. This is like 50 rupees. 50 rupees, we cannot buy. 50 rupees, we cannot buy this. I will ask. Don't worry, I will ask. You're not an honest man, I have to show it. Oh God, that's here. Excuse me. Do you speak English? Little. How much does this cost normally, one like that? Yeah. One piece, how much is it? Don't ask, but normally. 150. Oh, now you give my money back. Huh? No, I don't want it. Here, no, take. No. I thought you were an honest man, but you're not honest. Okay. நம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நமது நண்பர்கள் சகோதரர்கள்தான். அவர்களை உபசரிப்பது நமது கடமை. அவர்களுக்கென்று தனியாக விலை அறவிடுமாறு எந்த சட்ட புத்தகத்திலும் இல்லை. எனவே ஹோட்டல் உரிமையாளர்கள் இவ்வாறு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சுற்றுலா பயணிகளின் வருகை நம் நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக பல நன்மைகளை பயில்விக்கும். எனவே அவர்களை ஏமாற்றுவது தவறு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் இவ்வாறாக சமூக ஊடகங்களில் பதிவிடுவது நம் நாட்டுக்கும் மக்களுக்கும் கெட்ட பெயரையும் நேர்மையான வியாபாரிகளை கூட தவறாக நினைக்கும் நிலைக்கு தள்ளிவிடும். இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்தும் எமது காணொளியை காண இன்றே சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்.